Assalamualaikum. Hi friends, welcome to Mrs. Casual Blogs. Video kulla porathukku munnala oru kutti papakku innikku vandu birthday. Indha video vandu pathinga na Friday annikku eduthirukken. So indha video ungalku varrappa vandu belated birthday va irukum. Andha kutti papa per vandu avanga vandu 4th standard padikiranga. So avanga name vandu Hiba. Hiba kuttikku ellarume belated birthday wishes kandipa share pannunga and avangalukaga inshallah ellarum dua seiyunga. And innum oru rendu kutties per vandu solla solli oru subscriber sister engitta ketirundanga. Andha kutties oda name vandu அப்சல் அன்ஃபா அந்த குட்டிங்க நேம். ஸோ அந்த ரெண்டு குட்டீஸ்க்குமே ஒரு பெரிய ஹாய் ஹாய் அப்சல் அண்ட் ஹாய் அன்ஃபா. ஓகே ஓகே, இதுதான் நான் சொல்லணும்னு இருந்தேன். அண்ட் 70% ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆனால் கண்டினியூவாக பார்த்துட்ருக்கீங்க, ஒரு வீடியோ கூட நீங்கள் விடுறதில்ல. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆல்சோ பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நான் வந்து ஈவினிங்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னென்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். தேங்காய் சட்னி பண்ணி இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகாய் இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு உளுந்து போண்டா மாதிரி செய்யலான்ட்டுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த போண்டா ரெசிபி செஞ்சு. ஸோ கொஞ்சம் உளுந்து மாதிரி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போண்டா மாதிரி செய்ய போகிறேன். நான் இவ்வளோ தான் போடுவேன். இதுக்கப்புறம் மேற்கொண்டு சில பேர் இஞ்சிலாம் வச்சு அரைப்பாங்க, அப்புறம் மிளகு அதெல்லாம் கூட போடலாம். பட் நான் எப்பயுமே ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா பாப்பாவை தூக்கி வச்சுருக்கேன், அதனால தான் ஒழுங்காக எடுக்கல வீடியோ. அண்ட் உளுந்து வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வந்துருச்சு பொங்கி. ஸோ இதை நம்ம அரைச்சிட்டு மாவு எடுத்துட்டு போண்டா போட்டுற வேண்டியதுதான். இதில் வந்து தேங்காய் சட்னி நான் அரைச்சி வச்சிட்டேன் அப்படின்னா நைட்டுக்கு நாங்கள் இதிலே வந்து கொஞ்சம் நிறையாவே அரைச்சிட்டேன்னா ஒரே தெரியா. இப்போயே மணி வந்து உங்களுக்கு 6 மணி ஆயிடுச்சு. லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறமா சப்பாத்தி போட்டுட்டு அதே தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. பேபி இருக்கிறவங்க இப்படி டக்கு 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 டக்குன்னு வேலை முடிச்சுக்கோங்க, ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ சிக்கனும் நான் வந்து இங்கே சிங்கில் போட்டு வச்சுட்டேன். இதை ஓட்ட போட்டால் அதில் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டேன்னா டீஃப்ரோஸ் ஆகிடும். ஸோ சிக்கன் ஏதாவது குருமா மாதிரி செஞ்சுக்கலாம். அண்ட் அது இருந்ததுன்னா காலைல தோசைக்கு தொட்டுக்கலாம், நெக்ஸ்ட் டே சாப்பாடு மொதல் நாளே செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான். ஏன்னா நாளைக்கு அன்னைக்குங்கன்னு நின்றுட்டு டே டைமில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. ஸோ அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. ஸோ இப்போ தாளிச்சிட்டா அதோட தேங்காய் சட்னி ஓவர். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிட்டேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறையாவே தான் உளுந்து ஊற போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா ரெண்டு தான் வந்திருக்கு. இங்கே ஒரு உளுந்து இருக்குது, இங்கே ஒரு உளுந்து இருக்குது. ஒரு இதில் வந்து போண்டா போட்டுட்டு இன்னொரு இது நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சிட்டோன்னா நாளைக்கு இதில் வந்துட்டு உளுந்து அடை பண்ணிக்கலாம். உளுந்தடையெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ரெசிபி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி எல்லாமே செப்பரேட்டாக நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஜஸ்ட்டு ரொட்டீன் தான் இல்லையா, ஒரு அப்டேட் மாதிரி தான் காட்டுறேன். இப்போ தான் தெரியுது பாப்பா இருக்கிறதுனால ஒழுங்காக எதையுமே பார்க்கவே இல்லை. ரைஸ் ஃப்ளோர் தீந்துருச்சு. போண்டா செய்யும் போது இதில் ரைஸ் ஃப்ளோர் போட்டு அதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நாங்கள் வந்து ஹோம்மேட் அரிசி மாவு அரைக்க போகிறோம். அரிசி மாவு அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் நான் அரிசிலாம் போட்டாச்சு. ஜஸ்ட்டு ஒரு புடி அரிசி போட்டால் போதும். நான் கையளவு படி தான் செய்வேன் இல்லையா. ஜஸ்ட்டு ஒரு புடி இதை அரைச்சி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதில் சேர்த்துடலாம். அரிசி மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இல்லை ஒன்று ரெண்டு அரிசி கிடக்கும். இதை நம்ம நல்லா சலித்து எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அரிசி மாவு ரெடி. அரிசி மாவு சேர்த்தாச்சு. ஒரு புடி அரிசி மாவு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக நம்ம நான் நிறையவே திருகி வச்சுருக்க வெங்காயம், அதோட பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோன்னு இது சேர்க்கணும் கருவேப்பிலை. அதையும் சேர்த்து உப்பு செக் பண்ணிட்டு இன்ஸ்டண்ட்டாக போண்டா போட்டுடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சு பிசைஞ்சுக்கோங்க. இந்த அரிசி மாவு பதம் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இது வந்து உங்களுக்கு போண்டா வந்து இப்படி பிசு பிசுன்னு ஒட்டாமல் இப்படி போடுற அளவுக்கு பதம் இருக்கணும்.
அந்த அளவுக்கு வந்து அரிசி மாவு நம்ம லைட்டா சேர்த்தா போதும். சோ நல்லா கிளறிட்டு இன்னுமே கொஞ்சம் பாத்தீங்கன்னா இலகலா தான் இருக்கு. சோ நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பாப்பா அழுவ ஸ்டார்ட் பண்றாங்க, சத்தம் கேக்குது. சோ நான் மிக்ஸ் பண்ணிட்டு போண்டா போடும் போது காட்டுறேன். உப்பு மட்டும் போடணும். சோ இங்க ஒரு செட்டு வந்து நான் போட்டுட்டேன், நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு, சூப்பரா. ஒரு செட்டு வந்து போட்டு எடுத்துட்டேன். இது வந்து நம்ம சூட்டோன்னு டபக்குன்னு அந்த சூட்ல திங்கிறது செம்ம டேஸ்டியா இருக்கும். அப்படியே ஆவி வரும், வாயெல்லாம் சுடும். ஆனாலும் அதை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும்ல, அந்த பீஸ் தான் அது. நம்ம இந்த மாதிரி அரைச்சு போடுறதுனால என்ன ஒரு இதுன்னா, இப்பதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சு போடுறேன். நல்லா பாருங்க, கிறிஸ்பியா இருக்கு இந்த இடம். கடையில எல்லாம் மேலாப்புல உங்களுக்கு பயங்கர கிறிஸ்பியா இருக்கும்ல, அந்த மாதிரி வெளியில கிறிஸ்பி அண்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்டா இருக்கு. கொஞ்ச நேரம் டிஷ்யூல வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாத்திக்கலாம், ஆயில்லாம் உங்களுக்கு போயிடும். வீட்டுல எல்லாம் டேஸ்ட் பண்றேன்னா என் அம்மா என்னதான் கூப்பிடுவாங்க, வீட்டுல டேஸ்ட் பண்ணி பாக்குறானா எது செஞ்சாலும். சோ இவங்கள்ட்ட கூப்பிட்டு இங்க டேஸ்ட் பண்ண சொல்லிடலாம். ஏங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க எப்படி இருக்கு. செம்மையா இருக்குமா. சொல்லுங்க. செம்ம கிறிஸ்பியா இருக்கு, சவுண்ட் கேட்டாலே உங்களுக்கு தெரியும். சூப்பர். எனக்கு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா நல்லா கிறிஸ்பியா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லயே சுட்டாலும் இந்த கிறிஸ்பியா உள்ளதா தேடி தூக்குவேன். சோ நம்மளா சமைக்கிறப்ப நமக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சுக்கலாம். நியூபார்ன் இருக்கிற வீட்டுல யூஸ்வலா நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டக்கு டக்குன்னு பிளான் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ நான் சிக்கன் வந்து கிரேவி வைக்கிறதா சொன்னேன், பட் பாப்பா வந்து ஃபைனலி என்ன விடவே இல்ல. அண்ட் இவங்களும் கொஞ்சம் அதுக்கப்புறம் போண்டாலாம் சாப்பிட்டோன்னு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் கிட்ட ரெஸ்ட் கொடுத்தாச்சு. சரின்ட்டு பாப்பாவை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இப்ப நான் வந்துட்டு காட்டு வறுவல், அதுதான் ரொம்ப ஈஸியானது. மத்த கிரேவி அதெல்லாம் கூட இன்னும் டைம் எடுக்கும். அதனால காட்டு வறுவல் ஜஸ்ட் வெங்காயம் போட்டு பட்டை மிளகா போட்டுட்டு ஆயில் ஊத்தி இறக்கிடலாம். சோ இது நிறைய பேர் வீட்டுல நடக்கும், இந்த மாதிரி பேபிஸ் இருக்கிறப்ப பிளான் பண்றது கண்டிப்பா அப்படியே நடக்காது. சோ அந்த மாதிரி இன்னைக்கும் அப்படி யோகி விட்டது. இதெல்லாம் ரிமைனிங் போண்டாஸ் நான் வேலை பார்க்கும் போது சும்மா ஒன்னு ஒன்னு சாப்பிடுறதுதான். நமக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் டைம் சுத்தமா கிடையாது. ஹஸ்பண்ட்க்கு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேலை செய்யறப்போ ஒன்னு ஒன்னா கடிச்சு சாப்பிடுறது அவ்வளவுதான். சோ இதை சாப்பிட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் டின்னரே பினிஷ் ஆயிடும். அந்த மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஒன்னு ஒன்னு சாப்பிடுறதுதான். நாளைக்கு வந்து நான் ஒரு வீடியோ போடுவேன் அப்படிங்கறதுனால நான் இன்னைக்கே கொஞ்சம் ப்ரீ பிளானிங்கா இதை முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் இல்லையா. சோ அதுதான் நான் நாளைக்கு அப்படியே எடிட்டிங் அது இதுன்னு உட்காந்துட்டோம். காலையில பாப்பா எப்ப எந்திரிக்கும், நம்ம மறுபடியும் அவங்க கூட எவ்வளவு நேரம் இருக்கணும் அதெல்லாம் தெரியாது. சோ கொஞ்சம் ப்ரீ பிளானிங்கா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் சத்துமாவு நீங்க என்னென்ன வாங்கினீங்க அதையும் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. நான் இப்ப அடுத்தவங்களுக்கு நான் என்னென்ன வாங்கினேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதோட ரெசிபி நான் உங்ககிட்ட தனியா ஷேர் பண்றேன் நாங்க அதை எப்படி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஷாபியா. ஷாபியால வந்துட்டு LLH மெடிக்கல் சென்டர் அங்கதான் வந்திருக்கோம். பாப்பாக்கு வந்துட்டு இன்னைக்கு செக்அப் இருக்கு ஹாஸ்பிட்டல். மந்த்லி செக்அப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் சிக்ஸ்த் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாப்பாக்கு. ஸோ அதனால வந்து செக்அப் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். பாப்போம் ஃபர்தரா என்ன நடக்குதுன்னு ஷேர் பண்றேன். பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, என் கிட்டக்க இருட்டா இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நாங்க வந்திருக்க இடம் வந்து LLH மெடிக்கல் சென்டர். இங்கதான் வந்து பாப்பாக்கு வந்து கிளினிக்ல தான் நான் எங்களோட இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். அதனால பாப்பாக்கு இங்க வந்து கவர் ஆகும். நான் மெடிக்கல் சென்டர் கிளினிக் இங்கெல்லாம் நமக்கு கவர் ஆகும். ஸோ அதனால வந்து இங்கதான் வந்திருக்கோம். நாங்க காட்டுறோம். நீங்க எந்த டாக்டர்கிட்ட காட்டுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க, பீடியாட்ரிஷியன். நாங்க வந்து காட்டுறது ராம்நாத்னு சொல்லிட்டு இங்க ஒரு டாக்டர் நல்லா பாப்பாங்க, இங்க மெடிக்கல் சென்டர்ல இருக்காங்க. நீங்களும் கிளினிக்கல் PCP கார்டா இருந்தா நீங்க இங்க காட்டலாம். அதே LLH ஹாஸ்பிட்டல்னா டாக்டர் பாரி அப்புறம் டாக்டர்
பபிதா அவங்களும் நல்லா பாப்பாங்க எங்களுக்கு இங்க தெரிஞ்ச எல்எல்ஹெச்ல. அபுதாபி என்எம்சில சித்திக்கு வந்து டாக்டர் கிரண், அவர் ரொம்ப சூப்பரா பாப்பாரு. ஸோ இவங்கெல்லாம் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பீடியாட்ரிஷியன்ஸ். இங்க குட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஷாபியால ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க, வாக்கிங் போறது விளையாடுறது இந்த மாதிரி. நான் பாப்பாவை தூக்கியிருக்கேன், இப்பதான் நான் ட்ராலியில வைக்க போறேன். வேற யாருங்க, என்ன டாக்டர் சொன்னீங்க? டாக்டர் அனு. டாக்டர் அனு ஃப்ரம் நேஷனல் ஹாஸ்பிட்டல். அவங்களும் நல்லா பாப்பாங்க. ஆக்சுவலா என்ட்ரன்ஸ் வந்து அந்த சைடு தான். இங்க டக்குன்னு பார்க்கிங் கிடைச்சதுனால இங்க போட்டுட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். இங்கதான் வந்து டாக்டர் ஜெயலட்சுமிட்ட நான் வந்து செக்அப்க்கு வருவேன். பிரெக்னண்டா இருக்கப்ப டாக்டர் ஜெயலட்சுமி, அப்புறம் டாக்டர் தீபா ராகவன், இவங்க ரெண்டு பேரு தான். இவங்க டாக்டர் ஜெயலட்சுமி, இவங்கள்ட்ட நான் வந்து கன்சல்டிங் வச்சுக்கிட்டேன். பட் அவங்க இப்போதைக்கு வந்துட்டு டெலிவரி பாக்குறது இல்ல அப்படிங்கறதுனால அவங்க வந்து தீபா டாக்டர் இருக்காங்க இல்லையா, சோ அவங்கள்ட்ட வந்து நமக்கு டெலிவரி வைப்பாங்க. ரெண்டு பேருமே சூப்பர், ஆசம். எனக்கு ரெண்டு பேருமே பர்சனலா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவங்க தான், தீபா தான் வந்து எனக்கு டெலிவரி பார்த்தது. ஸோ ரெண்டு டாக்டர்ஸ்மே என்னோட ஃபேவரட். இங்கே ஆஃபர் ஒட்டியிருக்காங்க பாருங்களேன், பேபி காட்டு, மேட்ரஸ், ப்ரொடெக்டர் ஷீட், இதெல்லாம் வந்து இப்போ இங்கே புதுசாக வச்சிருக்காங்க. ஃபேஸ் ரெக்கக்னிஷனாக கொரோனாக்காக என்னென்னமோ வருது. இது அப்படியே ஒரு குட்டி மொபைல் மாதிரி இருக்கு. இது எதுக்குங்க, கொரோனா டிடெக்ட் பண்றதா? புதுசா இருக்கு. Now we are in hospital for சித்திகா பாப்பா. உனக்கு டாக்டர் பாப்பமா? சித்திக்கு இன்ஜெக்ஷன் போடுமா? You want injection? அம்மா என்னம்மா? கார்ட்டன் பாப்பமா? ஆல்ரெடி நம்ம வந்து டோக்கன் போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே தான் வந்து டாக்டர் ரூமு, டாக்டர் ராம்நாத். நிறைய ரஷ்ஷாக இருக்கு. வெயிட் செக்கிங். சித்திகா பாப்பாக்கு இந்த சித்திக் பையர் கண்ணே இவனை போலீஸ்ட்ட குடிச்சு கொடுக்கும். ஏன்னா என் மூக்கு மட்டும் காட்டிக்கிட்டே இருப்பான். முன்னாடியே இந்த மாதிரி நாங்க வந்து சொல்லி வச்சுக்கோம், இல்லாட்டி உள்ள போயிட்டா மறந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாக்கு வந்துட்டு 6 மந்த்ஸ் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதா, எப்பயிலேருந்து வந்து கொஞ்சம் அந்த சாலிட் ஃபுட் மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அதுக்கப்புறம் வேற என்ன, வெயிட்லாம் பாப்பா நார்மலாக தான் இருக்காங்க. அண்ட் மெயினாக தாய்ப்பால் குடிச்சிட்டே இருக்குங்க பிள்ளைங்க. தாய்ப்பால் கொடுக்குற தாய்ப்பாலை தான் அதிகமாக எடுத்துக்குதுங்கன்னா வெயிட் வந்து நார்மலாக தான் இருக்கும் பிள்ளைங்க, ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. பார்க்கவும் ரொம்ப வந்து குண்டாக இருக்கும், கொடுக்கொழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சித்திக் வந்து தாய்ப்பால் குடிக்கல, குடிக்கவே மாட்டேன்ட்டாரு. அந்த மாதிரியும் உங்கள் பேபிஸ் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு தான் நம்மளும் அவங்கள கன்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கு மேலே வந்து முடியாது இல்லையா. ஸோ சித்திக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்பியாக இருப்பார். அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபார்முலா அந்த மாதிரி தான் குடித்தார். ஏன்னா சில பிள்ளைங்க குடிக்காது, அது நம்ம என்ன தான் வந்து இது பண்ணாலும். ஆனால் பாப்பா வந்து அப்படி இல்லை. தாய்ப்பால் குடிக்கிற பிள்ளையோட ஒரு இது என்னென்னா, ஆள் வந்து பார்க்கவும் ரொம்ப நறுங்கின மாதிரி, ஏதோ வெயிட் இல்லாத மாதிரியும் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல போன் வெயிட் இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியாது, பட் நல்லா வெயிட்டாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தோம் புள்ள வந்து பார்க்க ஒரு இதாக இருந்து கூட இருக்கிறவங்க நல்லா கலப்பி விடுவாங்க. என்ன புள்ளை பார்க்க இப்படி இருக்கா, அவ புள்ள பற்றியா அப்படி இருக்குது, அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பார்க்குற தோற்றம் அதெல்லாம் நீங்கள் வந்து எதையுமே கேர் பண்ணாதீங்க. ஸோ அதனால் வந்து எப்பயிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் சாலிட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அண்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கைடன்ஸில் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறது நல்லது. அது ஒன்று. அப்புறம் பாப்பாவுக்கு பின்னாடி இந்த கரப்பா மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது கேட்கணும். அதுக்கப்புறம் இந்த பிறந்தவொன்னே கையில் ஒரு ஊசி போடுவாங்கல்ல, அந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு கொஞ்சோண்டு பம்பு மாதிரி இத்தனோண்டு முன்னாடி வந்த மாதிரி இருக்குது, அதையும் கேட்கணும். அப்புறம் வேற என்னங்க?
அது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது எனக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் கிடையாது, ஆனால் அந்த ஸ்ப்ரிங் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அதையும் வந்து கேட்கணும். ஸ்ப்ரிங்கை தொட்டி வந்து இதான் போடுறோம், அதனால எதுவும் இதாகுமா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்து வேற என்ன, சித்திக் வந்து மோஸ்ட்லி வந்து அதில் தான் தூங்குவார். நானுமே அந்த மாதிரி ஸ்ப்ரிங் தொட்டியில் தான் தூங்கினேன். பட் அப்போல்லாம் ஒன்றும் எதுலேயும் சர்ச் பண்ண வரைக்கும் போடலை. ஓவரால் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அந்த மாதிரி தான் தூங்குறோம். பட் சில பேர் வந்துட்டு அது ஏதோ பிரெயினுக்கு இது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே, டாக்டர்கிட்ட செக்அப்னு வரோம், ஓகே கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதையும் கேட்கலாம் அப்படின்ட்டு தான். அண்ட் அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு பேசிக்கான செக்அப் தான். இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் டாக்டர் வந்து என்ன ஆன்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் பில்லோ வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து டாக்டர் எங்களுக்கு அப்பையிலேருந்தே சொன்னது என்னென்னா 3 மந்த்ஸ்க்கு அப்புறமே பில்லோ எதுக்காக வந்து யூஸ் பண்ணேன்னா பால் குடிச்சிட்டு கொஞ்சம் பாப்பா வந்து எலிவேட்டடாக இருக்கணும். இல்லாட்டினா செரிக்காமல் செரிமானம் இல்லாமல் வாமிட் வந்துடும். இல்லைனா அதுக்கே வாமிட் கக்கும் இல்லையா, இந்த கக்கிறது மூக்கில் ஏறிக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் பாப்பா வந்து எலிவேட்டடாக வச்சுக்கிறது தான் நல்லது. இது வந்து எங்களோட இந்த டாக்டர் சொன்ன அட்வைஸ் தான் இது. ஸோ அதுபடி தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இது வரைக்குமே பாப்பா பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த செரிமானம் இல்லாமல் அந்த கக்கிறது அந்த மாதிரி ஒரு இது இல்லை. ஸோ இவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணது வரைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் இவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இங்கே ஹாஸ்பிட்டலுங்கிறனால என்னால் மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு பேச முடியல. ஐ ஹோப் உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா தாய்ப்பால் குடிக்காத பிள்ளைக்கு வந்து சத்து இருக்காது, தெம்பு இருக்காது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என் பிள்ளை சித்திக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்பயும் வந்தாலும் 10 பேரை அடிக்கிற மாதிரி அவர் இருப்பார். அவருக்கு நல்லா ஸ்ட்ராங்கு சின்ன பிள்ளையிலேருந்தே. ஸோ சில பேர் யாராவது இப்போ ஃபார்முலா மட்டும்தான் கொடுக்குறேன், என் பிள்ளை குடிக்கவே மாட்டேங்குது, இல்லை எனக்கு பாலே இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கவலையே பட தேவையில்லை. இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. எதையும் நினச்சி நீங்கள் ரொம்ப டம்ப் ஆகிடாதீங்க. இது இல்லைனா அடுத்தது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த சாய்ஸஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் பெட்டர் இந்த விஷயத்தில். ஏன்னா குழந்தைங்கள நம்ம ஓரளவுக்கு தான் எதுனாலும் புஷ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது குழந்தை இல்லையா, அதோட போக்குக்கு தான் நம்ம போயிட்டு சரி பண்ணணும், அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ யாராவது உங்கள்கிட்ட இது மாதிரி ரூமர் கிளப்பி விட்டாங்கன்னா இதையும் நம்பாதீங்க. தாய்ப்பால் குடிக்கவே இல்லைனா ரொம்ப சோனியாகவும் தெம்பாக இருக்காது இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரெண்டு பிள்ளைங்களுமே நல்ல வெயிட்டில் ஆரோக்கியமாக வளர்ந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஃபார்முலானா மில்க்கு தான். ஸோ அதுலேயுமே நிறைய ப்ரோட்டீன் இதெல்லாம் கூட இருக்குது தான். ஸோ நம்ம இது அதுன்னு ரொம்ப போட்டு கம்பேரிசன்ஸ் பார்க்காம உங்கள் குழந்தைக்கு எது வந்து செட் ஆகுதோ, அவங்க எதை வந்து லைக் பண்ணுறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துக்கலாம். கிராடல் பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் பின்னாடி தலையில் இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா அது நார்மலாக உள்ள இதான், அது போக்கு போக்கு வந்து போயிடும், அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் பேபி வந்து மில்க் குடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி பில்லோவில் வந்து எலிவேட்டடாக இருக்குது. அதாவது ஃப்ளைட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா நெக்குக்கு மட்டும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பில்லோ வந்து அட்வைசபிள் சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக என்கிட்ட எல்லாரும் கேட்டுட்டு இருந்த வீடியோ, நியூ மாம் எசென்ஷியல்லாம் என்னென்ன, அப்புறம் நீங்கள் பாப்பாக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, அண்ட் டயப்பர் பேக்கில் என்னெல்லாம் வச்சுருப்பீங்க, இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி அதில் ஏன் லிட்டில் பாய்னு எழுதிருக்குன்னு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக கேட்பீங்க, கேர்ள் பேபி வச்சுருக்கீங்க பட் பாய்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கலர் எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது, மற்ற எந்த கலர்ஸுமே நல்லா இல்லை, அதனால் அந்த டிசைன்க்காகவே அது நாங்கள் வாங்கியாச்சு. ஸோ அது கண்டிப்பாக கேட்பீங்க, அதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டயப்பர் பேக்கில் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஐ நேமே டயப்பர் பேக் தான் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்க வேண்டியது வந்து டயப்பர். மறக்காமல் எப்படி இதில் நான் ஜஸ்ட் உங்களுக்கு விஷுவலுக்காக ஒரு 2 காட்டியிருக்கேன், நீங்கள் ஒரு 4, 5 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நியூ பார்ன் பேபிஸ்க்கு அடிக்கடி நம்ம டயப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நல்லது இல்லையா, அப்படிங்கிறதுனால ஒரு 4 or 5 நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் டயப்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே செகண்ட் விஷயம் டயப்பர் ரேஷ் க்ரீம், இது வந்து ப்ரொட்டக்டிவ் பேபி, இது வந்து பிபாந்தன். ஸோ இது வந்துட்டு டயப்பர் போடுறப்பே நம்ம இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சுத்தமாக ரேஷஸ் வரவே வராது. அண்ட் பாப்பாவுக்கு வந்துட்டு பாப்பா பிறந்ததுலேருந்தே லைட்டாக இத்தினோண்டு எடுத்து அப்ளை பண்ணாலே போதும், ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு
ரேஷ் வந்துடுச்சு, என் பிள்ளைக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இன்னும் போவே இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா மெபோ ஆயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி அப்ளை பண்ணி பாருங்க. ரெண்டாவது நாளே சூப்பராக காஞ்சிரும். அது வந்து MEBO அந்த ஆயின்மெண்ட் பேர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இது வைப்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்கோஹால் ஃப்ரீ தான். நம்ம நியூ பார்ன் பேபிஸ்க்கு பிறந்ததுலேருந்தே மோஸ்ட்லி வந்து டாக்டர்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்கோஹால் ஃப்ரீ, இது வந்து வாட்டர் கண்டென்ட் தான் இது மோஸ்ட்லி. அண்ட் நான் வந்து பேபி ஹெக் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைனா ஹிமாலயா இந்த ப்ராடக்ட்டும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எது வந்துட்டு தோதாக இருக்கோ நீங்கள் அதுபடி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூஸ். மோஸ்ட்லி வந்து நீங்கள் பேக்கில் எப்பயுமே இந்த மாதிரியான டிஷ்யூஸ் வச்சுக்கோங்க. அண்ட் பேபிக்கு வந்து கிளாத்து, நம்ம பேபி ஒய்ப் பண்ணுறதுக்கு பால் குடிச்சிட்டா அந்த மாதிரி இருக்கப்போ எப்பயுமே இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இந்த மாதிரியான குட்டி குட்டி திங்ஸ்லாம் நம்ம மோஸ்ட்லி மறந்துடுவோம் இல்லையா. ஸோ இது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்துட்டு பவுடர்ஸ். ஃபேஸில் உடம்புலலாம் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு டயப்பர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடம் வந்து மோஸ்ட்லி வந்து வெட்டாக இருக்கிறத விட இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்படிங்கிறதுனால அது வெட்டாக இருந்தால் அது மேற்படி இன்னும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படிங்கிறதுனால நம்ம அந்த இடத்துல மட்டும் ஒரு லைட்டாக வந்து நம்ம பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு இதுவும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு தெரியல, அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிசீவிங் பிளாங்கெட்டு. கண்டிப்பாக பேபிஸ் வச்சுருக்க எல்லாரும் இந்த ரிசீவிங் பிளாங்கெட் வச்சுருக்கணும். ஏதோ ஒரு குளிருது பாப்பாவுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம டக்குன்னு போத்து விடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்கிறது நல்லது தான். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸஸ், கண்டிப்பாக ரெண்டு செட்டு ட்ரெஸ் வச்சுக்கோங்க. இது வந்து கேஷுவலாக போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸே மோஸ்ட்லி வச்சுக்கோங்க. ஏன்னா வெளில போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி கிராண்டான ட்ரெஸ் ஏதாவது போடுவோம். அப்படி இருக்கிறப்ப அதையுமே நீங்கள் ரொம்ப காட்டன் மிக்ஸ்டாக உள்ளதாக தான் பார்த்து செலக்ட் பண்ணுறது தான் நல்லது பேபிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் பேண்ட்டு, பேண்ட்டு கண்டிப்பாக தேவை. டயப்பர் லெகின் அந்த மாதிரி உங்கள்கிட்ட பேண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்பு, உங்களுக்கு வின்டர் சீசன் அந்த மாதிரி இருந்ததுன்னா கேப் ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். வெயில் காலம்னா இது தேவை கிடையாது. பட் மோஸ்ட்லி நீங்கள் பேக்ஸில் இது எல்லாமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். கேப்பு, பூட்டீஸ், இந்த மாதிரி உள்ளதெல்லாம். அண்ட் க்ளவுஸு, ஹேண்ட் க்ளவுஸு. ஹேண்ட் க்ளவுஸ் வந்து மோஸ்ட்லி நீங்கள் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வெளியில் போகிறதுக்கு கண்டிப்பாக ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நம்மளே ஹேண்ட் க்ளவுஸு, மாஸ்க்கு அதெல்லாம் போட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ பேபிஸ்க்கும் அந்த மாதிரி நம்ம வெளியில் கூப்பிட்டு போகிறப்போ ஃபுல்லி கவர்டாக கூப்பிட்டு போகிறது ரொம்ப 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 அட்வைசபிள். டாக்டர் சொல்கிறதும் அதுதான். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு, அண்ட் நான் ஏன் வந்து வெளியில் போகிறப்ப க்ளவுஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் வெளியில் போகிறப்ப நம்ம கொஞ்சம் கண் அசர்ற நேரம் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் குத்திரும், மெயினாக தன்னைத்தானே குத்திக்கும் கண்ணுக்குள்ளே சும்மா. ஏன்னா இப்போ அதிகமாக வந்து லிக் பண்ணுறாங்க இல்லையா, கையெல்லாம் வந்துட்டு சப்பீட்லாம் இருக்கும் பாப்பா, டக்குன்னு கண்ணுக்குள்ளே போய் குத்திரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்க நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஸ்பேர் ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து கேர்ள் பேபி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பேண்ட்ஸ் நான் வெளில போகிறப்ப மோஸ்ட்லி வந்து சம்டைம் செலக்ட் பண்ணி போடுவேன், சம்டைம் அவசரத்தில் நான் வந்து போயிடுவேன். அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம இது ஸ்பேராக உள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னா, காமனாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சாக இருக்கும். ஸோ இது வந்து சும்மா ஒரு குட்டி ஃபேஷன் ஆக்சசரி ஸ்பேர் மாதிரி. அண்ட் மெயினான விஷயம் வந்து நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் அந்த ஃபார்முலா வீட்லேயும் ஒன்று வச்சுக்கோங்க, ஸ்பேராக டயப்பர் பேக்கு ஒன்று ரெண்டாக ஸ்பேர் வச்சுக்கிட்டு அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நியூ பார்னோட எசென்ஷியல்ஸ் தான். இதை எதில் நீங்கள் செலக்டடாக டயப்பர் பேக்கில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னது எல்லாமே ரொம்ப மஸ்ட்டு. அண்ட் இந்த மாதிரியான குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்பேரு, பட் இதுவுமே ரொம்ப மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் மெயினான விஷயம் ஃப்ளாஸ்க்கு, கண்டிப்பாக நியூ பார்ன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபார்முலாலாம் கொடுக்குறீங்கன்னா ஃப்ளாஸ்க்கும் தேவை. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பால் பாட்டில் முக்கியமாக மறந்துடாதீங்க. அது கூட நீங்கள் ஒன்றுத்துக்கு ரெண்டு ஸ்பேர் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நியூ பார்ன் அப்படின்னாலே எல்லாமே நீங்கள் ஸ்பேரோட வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் பாப்பாக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. லோஷன் பொறுத்த வரைக்கும் நான் செபாமெட் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங், நல்லாவே சூப்பராகவும் இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ நான் இது தான் லோஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். அண்ட் பவுடர் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, பிறந்து கொஞ்ச நாளைக்கு பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா நம்ம பவுடர் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் லைட்டாக குளித்ததுக்கு அப்புறம் அந்த ஈரம் இதெல்லாம், இப்போ தலையிலலாம் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த தலையில் தண்ணி இறங்குறது தான் பாப்பாக்கெல்லாம் சளி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் தலையிலலாம் பவுடர் அடித்தோம் அப்படின்னா அந்த பவுடர் யூஸ்வலாக வந்து அந்த ஈரத்தை உறிஞ்சும், அந்த தன்மை தான் இல்லையா? ஸோ அதனால் வந்து சளி பிடிக்காது அவ்வளோக்கா தலையிலலாம் அடிக்கிறப்ப. அம்மாலாம் நாங்கள் சின்ன பிள்ளையாருக்குமோ, சித்திக் சின்ன பிள்ளையாருக்குமோ தலையிலலாம் அடித்து விடுவாங்க. நான் வந்து ஹிமாலயா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து அப்படியே ஒரு பேக், இது வந்து 17 திரம்ஸ் ஆஃபரில் நான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் கிரேல. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான பேபி ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆஃபர்ஸில் நீங்கள் வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 பவுடர்ஸ் இருக்குது, அதோட வந்துட்டு சோப் இருக்குது, 2 சோப் இருக்குது. இந்த கிட்ட அப்படியே நான் வந்து 17 திரம்ஸ் அப்படின்ட்டு வாங்கினேன். ஸோ நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறது இது தான். அண்ட் ஒய்ப்ஸோட பிராண்டெல்லாம் வந்து இது தான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரொம்ப 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 முக்கியமான ஐட்டம், நியூ பார்ன் பேபி இருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக இது இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர். ஸோ நாங்கள் வாங்கி வச்சுருக்க பிராண்ட் வந்து ஓம்ரான் பிராண்ட் இது. ஸோ நல்லாயிருக்கும் இந்த பிராண்டு ரொம்ப. இது நாங்கள் ஆக்சுவலி சித்திக்கு வாங்கினது, இன்னுமே ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. இது ஏன் அப்படின்னா, அப்பப்போ பேபிஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம இந்த மாதிரி வந்து டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதிலே வந்து நீங்கள் மோஸ்ட்லி நம்ம டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நீங்கள் வாங்கினோம் அப்போ? இது வந்து நாங்கள் வாங்கினப்ப பார்த்தீங்கன்னா 350 அரௌண்ட் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்லி. ஸோ அந்த ரேட்டில் வந்து வாங்கினோம். பட் இப்போ வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸில் இருக்குது. அண்ட் இப்போ வந்துட்டு நிறையாவே பிராண்ட்ஸும் இருக்குது. ஆனால் இந்த பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் சித்திக்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ நம்ம வீட்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம் அப்பப்போ பேபிஸ்க்கு வந்து உடம்பு சரினா. 200 போட்டிருக்காங்களாம். ஸோ நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். சித்திக்கு கொட்டின டாக்டர் வந்துட்டு இதை எங்களுக்கு வந்து சொன்னது. ஸோ அப்போயே நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் தான் நியூ பார்ன் இருக்கவங்க வீட்டில் பேசிக்கான ஐட்டம்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. அண்டு டயப்பர் பேகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் நிறைய இருக்க மாதிரியான பேக்ஸ் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு உள்ளது. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி, இந்த மாதிரியான பவுச்சஸ் இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் சைடில் இருக்க பவுச்சஸ் இங்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, தென் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பேக்ஸ் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்க மாதிரி பேக்ஸ் வந்து மோஸ்ட்லி வாங்கிக்கோங்க, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இதோட நான் சொல்ல மறந்த விஷயம், நம்மளுக்கு தேவையானதை நம்ம இதுக்குள்ளே தான் வச்சுக்கணும். ஏன்னா இப்போதைக்கே இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்குமே இதான் ஹேண்ட்பேக். நம்ம தனியாக ஹேண்ட்பேக்லாம் கொஞ்ச நாளைக்கு தூக்க முடியாது பாப்பா இருக்க வரைக்கும். பாப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு தேவையான திங்ஸும் கூட நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பேக்ஸாக வாங்கிக்கோங்க. மெயினாக ஹேண்ட் சானிடைசர், அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட நம்ம வச்சுக்கணும். ஹேண்ட் சானிடைசர், அப்புறம் மாஸ்க்கு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் பேசிக்கான ஐட்டம்ஸ். ரொம்ப நாளாக எல்லோரும் என்கிட்ட வீடியோவாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நியூ பார்ன் மாமிஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப பேசிக்கான நியூ மாம் எசென்ஷியல்ஸ் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பேபியோட மந்த் ஏற ஏற உங்கள் பேபிக்குள்ளே இதெல்லாம் மாறும். இப்போ சப்போஸ் நம்ம சாலிட் ஃபுட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு பவுலு, ஒரு கப்பு, ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது பேசிக்கான ஒரு இது. இது வந்து நான் எடுத்து ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 2 மந்த் பிஃபோர் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னால் போஸ்ட் பண்ண ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவுஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கும். அந்தந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். புள்ள ஒரு 5 மாதம் 6 மாதம் போகும்போது பாப்பாவுக்கு என்னெல்லாம் அப்போ வேறு மாதிரிலாம் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் இதில் வந்து டீத்தர் இருக்கும், அண்டு விளாடுற கிளிகிழப்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ராலியில் வச்சுருப்போம். ஸோ கொஞ்சம் திங்ஸ் வந்து ட்ராலியில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி வந்து பேகு சேஞ்ச் பண்ணுறப்ப எதுவும் மிஸ் ஆகாது. பேக்கில் இருக்கிறதெல்லாம் நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறதும் நல்லது, பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், சீ யூ, டேக் கேர், பாய்.